மேம் பாருங்கள், இஃப் த ரேட் ஆஃப் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12% பர் இயர் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட் எவ்ரி 3 மந்த்ஸ், தென் வாட் இஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 9 மந்த்ஸ் வென் த டெபாசிட்டட் அமௌண்ட் இஸ் 1 லேக்? அதாவது அந்த டெபாசிட்டட் அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க 1 லேக்ன்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்களாம், 12% போடுறாங்களாம், அது எவ்வளோ இதுக்கு கேல்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்ரி 3 மந்த்துக்கு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் 9 மந்த்துக்கு உங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு அது மட்டும் தான் உங்களை கேட்குறாங்க. ஸோ இதில் ப்ரின்ஸிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அமௌண்ட் அதாவது வந்து 1 லேக் கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே எழுதிப்போம். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12% அதுக்கப்புறம் வந்து என் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 மந்த்துக்கு தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 9 என் வந்து 9/12 அதாவது பர் இயர்ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 9/12 3/4 என் வந்து உங்களுக்கு 3/4. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஸோ பி அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 + 1/4 R/100 டு 4N. ஸோ ப்ரின்ஸிபல் வந்து நம்மளுக்கு தெரியும் 1 லேக்ன்ட்டு. 1 + 1/4 ஆர் வந்து என்னது 12. ஸோ 12/100 4 என் வந்து 3/4. ஸோ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 லேக் 1 + 1/4. ஸோ இதை வந்து இந்த இதுக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா 0.12 3. ஸோ இதையே நம்ம கேன்சல் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 0.03 கிடைக்கும். ஸோ கியூப் இப்போது 1 × 1 லேக் இன்ட்டு 1, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1.03 3. ஸோ 1 லேக் இன்ட்டு இதை க்யூப்பை வந்து 3 டைம்ஸ் வந்து இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1.09272. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் உங்களோட அமௌண்ட். அப்போது ஆப்ஷன் எதுக்கு வரும் பாருங்கள், எந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, டின்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மொத்தம் வந்து ஒரு 4 ஃபார்முலா அந்த மாதிரி தான் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இஃப் a:b ஈக்குவல் டு 4:6 b:c ஈக்குவல் டு 18:5 ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் a:b:c. அதாவது வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க தனித்தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா பி வந்து தான் இப்போ உங்களுக்கு குவஸ்டின் மார்க்கே, அதாவது பி வந்து ரெண்டு சைடும் இருக்குது, காமனாக பி வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, முதல்ல a:b ஈக்குவல் டு 4:6 கொடுத்துருக்காங்க, b:c வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 18:5. ஸோ இந்த பியோட வேல்யூ முதல்ல எல்சிஎம் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் வந்து எதுக்கு எடுக்கிறீங்கன்னா, 6 × 18 எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 18 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 18 இங்கே வரணும்னா நம்ம எதால் இன்ட்டு பண்ணால் 18 வரும்னு பாருங்கள். ஸோ 6 எதை இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும், 3 வந்து இன்ட்டு பண்ணால் 18 கிடைக்கும். அப்போ மொத்தமாக இந்த ரோக்கே வந்து 3 நம்ம இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12:18. ஸோ இந்த b:c அப்படியே தான் இருக்கும். ஸோ 18:5 நல்லா கவனிங்க, இந்த பிக்கும் இந்த பிக்கும் பாருங்கள், ஒரே வேல்யூ இப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போது நீங்கள் காமனாக a:b:c நம்ம என்ன போடுவோம்னா, 12:b வந்து என்னது, 18:5. அப்போ உங்கள் ஆப்ஷன் என்ன வரும் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, இதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 200 and 400 விச் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 3, 5 and 6? இப்போ 200 and 400 நடுவில் எத்தனை நம்பர்ஸ் வந்து 3, 5, 6 டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 3, 5, 6 வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க.
எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ 3 × 2 × 5 30. ஸோ 30 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது உங்களோட நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க, 200 லேருந்து 400க்குள்ளே இருக்கிற நம்பர். இங்கே 30 கொடுத்துருக்காங்க. 30 நம்ம முதல்ல வந்து × 6 மட்டும் முதல்ல பண்ணி பாருங்கள். 6 கிடச்சதுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். 180 வந்து 200க்கு முன்னாடி இருக்கிற நம்பர். அப்போது × 6 நம்ம பண்ணக்கூடாது. அப்போது 30 × 7 போட்டு பாருங்கள், 210. 200க்கு அப்புறம் உள்ள நம்பர். ஸோ 210 தான் ஃபஸ்ட்டு நம்பரே. ஸோ 210 கிடச்சிருக்கு. அப்போ வந்து 1 ஒன்றுத்தையும் நம்ம 30 ஆட் பண்ணிக்கோங்க. 210 ஆட் பண்ணால் 240, 270, 300, 330, 360, 390. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து 30 1 ஒன்றுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 தான் உங்களோட ஆன்சர். சி ஆப்ஷன் சி 7. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இன் அ கிளாஸ் ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸ், 65% ஆர் பாய்ஸ். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஒரு கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். பாய்ஸ் வந்து பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க, 65%. அப்போ கேர்ள்ஸ் தான் உங்களை கேட்குறாங்க. முதல்ல என்னென்னா, கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு எழுதிக்கோங்க, 80. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 65%. ஸோ இதை முதல்ல எத்தனை பேருன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 65%னா 65/100, அதை வந்து இன்டூ கிளாஸ் ஸ்ட்ரென்த்து, அதாவது 80. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 5 tables பண்ணோன்னா இது வந்து 13 times, இது வந்து 2 times, இதை கேன்சல் பண்ணால் 4. அப்போ 13 × 4 என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 52. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோவா, 52. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, கிளாஸ் ஸ்ட்ரென்த்தோட பாய்ஸை வந்து மைனஸ் பண்ணுங்கள். கிளாஸ் ஸ்ட்ரென்த்துனா ஓவராலாக 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுதான் மைனஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரென்த்துன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ், 80 − 52. அப்போ என்ன கிடைக்குது, 28. ஸோ கேர்ள்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ, 28. ஸோ வந்து ஆப்ஷன் பி. இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப ஈஸி. சூஸ் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் white is to piece, red is to dash. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரோசஸ், ஹார்ட், வயலன்ஸ், டேஞ்சர். ஸோ ஒயிட் வந்து பீஸாக இருக்கும் போது, ரெட்டை வந்து எதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம்னா டேஞ்சர்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி, டேஞ்சர். ஓகே, இந்த சம் பாருங்கள், ₹120 இஸ் டிவைடட் அமௌங் ஏ, பி அண்ட் சி such that A's share is ₹20 more than B's and ₹20 less than C's. What is the B share? So, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு இந்த 3 ஷேரை எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல A வந்து என்னென்னா, கவனிங்க, ஏயோட ஷேர் பாருங்கள், ₹20 மோர் தென் பி, பியோட 20 ரூபீஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ x+20. உங்களோட பி வந்து என்னன்னு பாருங்கள், ₹20 less than C, சியோட 20 வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. அப்போ x-20. சியை வந்து நீங்கள் சும்மா x-னு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இது என்னன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், A+B+C. உங்களோட டோட்டல் அமௌண்ட் என்னது, 120. அதை ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கோங்க. ஏ என்னது x+20, ப்ளஸ் பி என்னது x-20, சி என்னது x. ஸோ இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆகிடும். மொத்தம் எக்ஸ் எத்தனை இருக்குது, 3x = 120. ஸோ எக்ஸ் வந்து 120/3 வந்து என்னதுன்னா 40. ஸோ எக்ஸ் வந்து 40 தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வந்து இது க்வெஸ்டின் கிடையாது. என்ன கேட்காங்க, வாட் இஸ் தி பி ஷேர், பியோட ஷேர் எவ்வளோ. பி வந்து என்னது, x-20.
So x another 40 minus 20 வந்து 20 அப்போ b வந்து எவ்வளவுவா 20ன்றாங்க அப்போ உங்க ஆன்சர் என்னது ஆப்ஷன் c So in the sum பாருங்க if the sum of the two numbers வந்து 24 னு சொல்றாங்க sum வந்தாலே add So product வந்து என்னது 108 அதோட reciprocal தான் sum of the reciprocal தான் உங்களுக்கு கேக்குறாங்க So sum of the two numbers னும் போது நம்ம எப்படி எழுதுனா x plus y அந்த டூ நம்பர்ஸ் என்னும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் 24 எழுதுவோம் ப்ராடக்ட் வந்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 108 ஸோ என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் 1/x ப்ளஸ் 1/yன்னு எடுத்துப்போம் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி எழுதிக்குவோம் எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும் ஸோ என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் 24/108 ஸோ இதை நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் 12 இது வந்து 54 அகேன் நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 6 27 இதை த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 2 9 அப்போ ஆன்சர் வந்து 2/9 ஸோ உங்களோட ஆப்ஷன் வந்து ஏ ஸோ இந்த சம் பாருங்கள் ஃபைண்ட் தி ரேட் பர்சன்ட் பர் ஆனம் வென் பிரின்சிபல் ஆஃப் 5000 ஏர்ன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 1600 இன் 16 மந்த் ஸோ உங்களோட ரேட் அதாவது பர்சன்டேஜ் 6 தான் உங்களுக்கு கேட்குறாங்க அப்போது பிரின்சிபல் முதல்ல எழுதிக்கோங்க பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வந்து என்னன்னா 16 மந்த்து அதை இயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் 16/12 கேன்சல் பண்ணோம்னா 4/3 ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க 1600 ஸோ ஆர் தான் உங்களுக்கு கேட்குறாங்க ஃபார்முலா என்னென்னா ஆர் ஈக்குவல் டு 100i/pn ஸோ 100i வந்து 1600/5000 p வந்து 5000 n வந்து 4/3 இந்த ஸ்டெப்பில் வந்து 3 வந்து டிவைடில் இருக்குது ஸோ இங்கே வந்து மல்டிப்ளைல ஆகிடும் ஸோ 100 × 1600/5000 × 4 இது வந்து 3 வந்து மேலே போயிடும் இப்போ கேன்சல் பண்ணிக்குவோங்க 0 இங்கே ஒரு 0 5 டேபிள்ஸில் இது வந்து 4 ஸோ 2 × 4 × 3 அதாவது 24% ஆர் வந்து 24% அப்போ உங்கள் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள் ஆப்ஷன் டி இந்த சம் பாருங்கள் த பாப்புலேஷன் ஆஃப் தி வில்லேஜ் ஆஸ் அ கான்ஸ்டன்ட் க்ரோத் ஆஃப் 4% எவ்ரி இயர் இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் 32,448 வாட் வாஸ் தி பாப்புலேஷன் 2 இயர்ஸ் அகோ அதாவது வந்து இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இயருக்கும் 4% வந்து க்ரோத் ஆகுதான் அப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ் அகோவுக்கு அப்புறம் வந்து என்னென்னா எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஃபார்முலா படி நான் போடுறேன் ஷார்ட்கட் மெத்தடும் நான் 2 மெத்தடை நான் போடுறேன் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா பி into 1 + 4/100/2 = 32448 அதாவது வந்து உங்களோட பாப்புலேஷன் அதாவது பி இன்ட்டு நான் பாப்புலேஷனாகவே நான் எடுத்துக்கிட்டேன் 1 + 4% அதாவது ஒரு ஒரு இதுக்கும் 4% × 100/2 இயர்ஸ்க்காக நான் 2 போட்டுக்கிறேன் இங்கே வந்து அதோட ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஸோ பி 100 வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ 100 + 4/100² ரைட் ஹேண்ட் சைடு எந்த சேஞ்சும் இருக்காது அப்படியே தான் வரும் ஸோ பி இன்ட்டு 104/100² 4 ஸோ ஸ்கொயர்ன்னும் போது நம்ம 2 வாட்டி அதை எழுதிப்போம் ஸோ எழுதிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டிவைடில் இருக்குது இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும் ஸோ அதை எழுதிக்கோங்க × 100 × 100 / இது வந்து கீழே வந்துடும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் கீழே டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மல்டிப்ளை வச்சு பண்ணிட்டீங்கன்னா
இந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் இதையும் வந்து கேன்சல் பண்ணுனா 3 times ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, 3 × 100 × 100 அதாவது 30,000. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இதையே நான் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுறது நான் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி நான் சம்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா 30,000 கிடச்சிருக்கு. நான் 30,000 ஆப்ஷன்லேயே நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ 30,000 முதல்ல எழுதிக்கோங்க, 30,000 × எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கும் இதுவாகுதுன்னு பாருங்கள், 4% தான். அப்போது 4/100 போட்டுக்கோங்க. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னு பாருங்கள், 1200 கிடைக்கும். அந்த 1200 இந்த 30,000 ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 31,200 கிடைக்கும். இது என்னது, ஃபஸ்ட்டு இயருக்கு, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இயருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதையும் வந்து திரும்பி என்ன பண்ணோம், 4% பண்ணோம். 4% நம்ம பண்ணும் போது என்ன கிடைக்கணும், 1248 கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, திரும்பியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 8 4 4 2 3. ஸோ இது வந்து செகண்ட் இயர், இதுதான் உங்களுக்கு சம்மலையே அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, சம்மலையே இது தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை தானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 32448 கிடச்சிச்சு, 30,000 போட்டு பார்த்தா. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தட். இந்த சம் பாருங்கள், த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் இஸ் 525 square meters. த பெர்பெண்டிகுலர்ஸ் ஃப்ரம் 2 vertices to the diagonals are 15 m and 20 m. What is the length of its diagonal? So diagonal நம்மளுக்கு கேட்குறாங்க d. So அதோட ஹைட் நம்மளுக்கு லென், அதாவது கொடுத்துட்டாங்க, 2 vertices கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். முதல்ல ஏரியா வந்து என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 525. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் H1 என்னன்னா 15, H2 வந்து 20 எடுத்துக்கோங்க. இப்போது முதல்ல இது பாருங்கள் ஈக்குவேஷன், அதாவது ஃபார்முலா என்னென்னா, ஒன் பை டூ இன்ட்டு டி இன்ட்டு H1 ப்ளஸ் H2, இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 525. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா எழுதிப்போம், ஈக்குவல் டு 525. ஸோ 1/2 × d தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். H1 என்னது 15 ப்ளஸ் H2 வந்து 20, ஈக்குவல் டு 525. ஸோ 1/2 × d இன்ட்டு 15 ப்ளஸ் 20 வந்து 35, ஈக்குவல் டு 525. ஸோ நெக்ஸ்ட்டு டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கோங்க, மீதியெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும், 35 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிவைட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, 1050/35 பண்ணோன்னா 13 ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டி வந்து 30. அப்போது உங்கள் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், பி 30. இப்போ இந்த லாஸ்ட்டு சம் பாருங்கள், அ ஒயர் கேன் ஃபார்ம் அ ஸ்கொயர் ஆஃப் ஏரியா 36 square centimeters. வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வென் தி சேம் ஒயர் ஃபார்ம் அ ரெக்டாங்கிள் இன் விச் ஒன் சைடு இஸ் 2 meters. அதாவது ஸ்கொயரான ஒயரை வந்து எவ்வளோ ஏரியா இருக்குன்னு பாருங்கள், 36. அதே சேம் ஒயரை வச்சு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு அவங்க பண்ணுறாங்களாம், அதோட ஒரு சைடு கொடுத்துருக்காங்க 2 centimeters. நல்லா கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயரை வச்சு ஸ்கொயர் ஷேப் பண்ணுறாங்களா, அதோட ஏரியா வந்து 36. அப்போது ஏ ஸ்கொயர் 36. அப்போ ஏ என்னன்னு பாருங்கள், 6. ஸோ இப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், 4a.
அதாவது 4 × 6 வந்து 24. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பண்ணாங்கன்னா அதோட ஒரு சைடு வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ ரெக்டாங்கிள் பார்க்கும்போது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னென்னா 2 × L + B. ஸோ இதில் வந்து என்னென்னா 2 × L + B-ஐ வந்து ஈக்குவல் டு 24, அதாவது ஸ்கொயருக்கு ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. ஏன்னா சேம் வயர் தானே. ஸோ வந்து 2 L + B வந்து என்னென்னா ஒரு சைடு வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனியம், ஒரு சைடு வந்து 2 சென்டிமீட்டர். அதை நம்ம எல்லாவும் வச்சுக்கலாம், பி ஆகவும் வச்சுக்கலாம். நான் இப்போது இதை வந்து பியிலேயே நான் வைக்கிறேன், 2 × 24. ஸோ வந்து இந்த 2-ஐ வந்து நான் அப்படியே இன்டூ பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை இந்த சைடு எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல. L + 2 = 24/2. இந்த 2-ஐ வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 12 கிடைக்குது. ஸோ L + 2 = 12. இது என்ன ஆகும்னா L = 12 - 2 வந்து 10, அதாவது எல் வந்து 10 கிடச்சிருக்கு. இன்னொரு சைடு என்ன கிடச்சிருக்கு எனக்கு, 10 கிடச்சிருக்கு. ஆனால் இது உங்கள் க்வெஸ்டின் கிடையாது, நீங்கள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். L × B, அதாவது எல் வந்து என்னது 10 கிடச்சிருக்கு. பி என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, பி ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னு பாருங்கள், 2 எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம்ல பியை. ஸோ 2, ஸோ 20. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 20. அப்போ உங்கள் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், D, 20 cm². தேங்க்யூ.